முத்தமிழ் கவியே வருக, முக்கனி சுவையே வருக. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சித்திரை கனி, கனிகளை வச்சு சாமி கும்பிடுவோம். அதோட கனிகள்லயே ஒரு ஸ்வீட்டும் செய்யலாம்னு தோணுச்சு. அதனால இன்னைக்கு செஞ்சதுதான் முக்கனிகள், மா, பழ, வாழை, இதை வச்சு ஒரு பாயாசம், முக்கனி பாயாசம். இப்ப நம்ம வீட்டு மரப்படி மசாலா ஐட்டம்லாம் நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நாங்க செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கோம். நம்மளே வீட்டுல கெமிக்கல் எதுவுமே இல்லாம இயற்கையான ஒரு சோப்பு ரெடிமேட் இட்லி மாவு. Without இட்லி there is no சட்னி. முருங்கை பொடி, பிரண்டை பொடி, 500 சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு 100க்கு 100 கொண்டு வர்ற சர்க்கரை கண்ட்ரோல் போடு. நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு. செட்டி நாட்டு பிரியாணி மசாலா, பருப்பு பொடி, கருகப்புள்ள இட்லி பொடி, செட்டி நாட்டு சாம்பார் தூள், ரசப்பொடி, மாங்காய் ஊறுகாய், 12 விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயில், ஆவாரம் அரப்பு பொடி. இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க. அதுக்கு எல்லா பழமுமே நான் எடுத்து சாமி கும்பிட்டுட்டு வச்சிருக்கிறேன். இப்போ இந்த பழத்தை வச்சு தான் நம்ம வந்து பாயசம் செய்ய போகிறோம். இப்போ நம்ம செவ்வாழை எடுத்து இந்த மாதிரி உரிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம பொடியாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எங்கள் பாப்பா வந்து எங்கள் ரச்சிதாவும் வேலை செய்கிறாளம்மா. நீங்கள் ரச்சிதை பிடிச்சி இழுக்கிறாளே, இருமா இருமா, நீ வெற்றியா வேறுங்க. எங்கள் ரச்சிதா வேலை செய்ய வர்றேன், வேணுமா இருடாமா இருடாமா, உனக்கு பாயசம் பண்ணி தட்டா அந்தரா. இந்த மாதிரி வாழைப்பழத்தை வெட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிளாஸ்களையும் இந்த மாதிரி எடுத்து வெட்டிக்கலாம் பொடியா. இப்போ நம்ம பழம் கட் பண்ணுறதுல பாலை காய்ச்சிக்கலாம். பால் வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்சு எடுத்துக்கணும், ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. அதனால ஃபஸ்ட்டு பாலை காய்ச்சிக்கலாம். நம்ம பழமெல்லாம் கட் பண்ணுறதுல பால் காய்ச்சிரும். நல்லா அரை லிட்டர் பால் எடுத்து கெட்டி பாலை நான் காய்ச்சிக்கிறேன். பால் நல்லா பொங்கி வருது. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ இதில் பாலை ஊற்றி வச்சு 1.5 ஸ்பூனு அரிசி மாவு எடுத்துருக்குறேன். இப்போ இதில் தண்ணி ஊற்றி கலக்கிக்கலாம். நல்லா இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கலக்கிடுங்க அரிசி மாவை. இது கொஞ்சமாக கெட்டி வர்றதுக்காகத்தான். உங்களுக்கு எந்த அளவுக்கு பால் சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1/2 லிட்டர் பாலுக்கு 1.5 ஸ்பூனு அரிசி மாவு சேர்த்துருக்குறேன். இப்போ இதை இதில் ஊற்றி நல்லா சூடாக இருக்கையில் இதை கலக்கிக்கலாம். பார்த்தீங்கன்னா பாதாம் பருப்பு எடுத்து நைட்டே நான் ஊற வச்சுட்டேன். இங்கே கொஞ்சம் முந்திரி பருப்பு ஊற வச்சுருக்கிறேன். இதில் வந்து தோலை எடுத்துடணும். இப்போ இதே மாதிரியே எல்லாத்தையுமே நான் உரித்து எடுத்துக்கிட்டு காட்டுறேன். இப்போ நம்ம இந்த பாதாம், உரித்து வச்ச பாதாம், முந்திரி எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிக்கலாம். அரைச்சி வச்சு இந்த மாதிரி இருக்கணும். பாலிலே மறைச்சா முந்திரி விழுது, முந்திரி பாதாம் விழுதையும் சேர்த்துக்கலாம். 1/4 கப்பு சர்க்கரை எடுத்துருக்குறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் பழம்பெல்லாம் வந்து நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். மில்க் மேடு வேற நான் ஊற்றுவேன், அதனால் சர்க்கரை கொஞ்சம் நான் கம்மியாக போடுறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டுட்டு அடுப்பில் வச்சு லைட்டாக சூடு ஏற்றி இறக்கிறணும். சர்க்கரை கரையணும், அரிசி மாவு கெட்டி ஆகணும், அவ்வளவுதான். இதை அடுப்பில் வச்சுட்டோம். வச்சுட்டு நம்ம அரிசி மாவு ஊற்றிருக்குறோம், கிண்டிக்கிட்டே இருங்க, கொஞ்சம் கெட்டியாக வரட்டும். இதுலேயே வந்து நான் கொஞ்சம் கூட நெய் விட்டுக்கிறேன். நல்லா வாசனைக்கு நெய் விட்டுருங்க, அவ்வளோதான். லைட்டாக சூடு ஏறினாலே போதும். இப்போ சூடு ஏறட்டும். இதையெல்லாம் சேர்த்து நல்லா கலக்கிருச்சு, ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ அதை நம்ம வந்து ஆறட்டும். அதுக்கெல்லாம் நம்ம பழமெல்லாம் இங்கே வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னா நான் பாதி கட் பண்ண வாக்கில் இருக்குது செவ்வாழை, இந்த பூவப்பழம் ரெண்டுமே நான் சேர்த்துக்கிறேன். நல்லா இந்த மாதிரி பொடியாகவே வெட்டிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பெருசாக இருந்தால் சாப்பிட முடியாது. இதை நாளாக வெட்டிட்டு வெட்டிக்கோங்க. மாம்பழம் இதையும் அதே மாதிரி நம்ம தொலைச்சி வச்சிடலாம். இப்போ பால் ஆறிடுச்சு. இப்போ இதில் நம்ம சேர்க்கக்கூடிய பழம் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இது வந்து 2 விதமான வாழைப்பழம் கட் பண்ணது. திராட்சை இதை வந்து வெட்டி அந்த உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துடணும். விதையை எடுத்துகிட்டு போட்டுக்கோங்க. 2 கட் பண்ணிக்கோங்க. பெருசாக இருந்தால் 3 கூட கட் பண்ணிக்கலாம். நான் சின்னதாக இருக்கனால 2 கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற விதையை எடுத்துருக்கிற விதை சேர்த்துக்கலாம்.
பலாப்பழம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பதிவு சேர்த்துக்கலாம். பச்சை திராட்சை, இதில் விதை இல்லாதது, இதை மூணாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒவ்வொரு பழத்தை மூணாக கட் பண்ணியிருக்கிறேன், பதிவு சேர்த்துக்கலாம். இது மாம்பழம் பொடியாக கட் பண்ணது. இது வெள்ளரி பழம், அதுவும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பதிவு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் ஏலக்காய் பொடி. இது மில்க் மேடு, நம்ம வீட்டிலே செஞ்ச மில்க் மேடு. இப்போ அதையும் இதை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இந்த மில்க் மேடு, இதோட வீடியோ நாளைக்கு ஷார்ட்டில் வரும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது ஊற்றி சாப்பிடும் பொழுது அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த மில்க் மேடு வந்து நம்ம கடையில் போய் வாங்கினோம்னா செம ரேட்டுங்க. இது ரொம்ப வேலை ஈஸி, செலவும் கம்மி, ஆனால் நம்ம கடையில் வாங்கினோம்னா அவ்வளோ ரேட்டு. அதனால் நான் செஞ்ச மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. எல்லாத்துக்குமே நம்ம வந்து மில்க் மேடு வந்து பாயசத்துலேருந்து நம்ம எதுக்கு வேணாலும் ஊற்றி சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நம்ம பாலில் கூட காலையில் பிள்ளைகளுக்கு ஒரு டம்ளர் பால் எடுத்து இதில் ஒரு ஸ்பூன் போட்டு கலக்கி கொடுத்தீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கலக்கு. இப்போ முக்கணி சேர்ந்த பாயாசம் ரெடி, நம்ம வந்து சாப்பிட போகிறோம். இது வந்து முழுக்க முழுக்க பாலில் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் பழமெல்லாம் போடுங்க. அப்போ தான் அது டேஸ்ட்டாக இருக்கும், சூடாக இருந்தால் நல்லா இருக்காது. முத்தமிழ் கவியே வருக, முக்கணி சுவையே வருக, தமிழ் கலையே வருக, முக்கணி சுவையும் தருக. சித்திரக்கனியை முன்னிட்டு இவ்வளோ நேரம் கிளாஸ் எடுத்து வந்தா எங்கம்மா உள்ளுக்குள்ள என்னமோ செஞ்சிட்டு இருக்காங்க. என்ன செஞ்சிருக்க? முக்கணியில பாயசம் பண்ணி வச்சிருக்கேன். முக்கணி, ஓ மாப்பழம் வாழை, முக்கணியில நிறைய கனிகள் மேல மிதக்குது. டெக்கரேஷனுக்காக போட்டிருக்கியா? பழம் நிறைய இருக்கு, ரெண்டு மூணு பழம் சேர்த்தே போட்டுட்டேன். இது வந்து தமிழ் வருஷ பிறப்பு சித்திரை கனிக்காக வாங்கின பழம்லாம் நிறைய இருந்துச்சு. அப்படியே அதே வச்சு ஒரு பாயசம் குழந்தைங்களுக்கு நல்ல ஹெல்த்தியாவும் இருக்கும். கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்க. பழம் எல்லாம் வாங்கினீங்கன்னா இது வந்து ஒரு ரெண்டு டம்ளர் சாப்பிட்டா சாப்பாடெல்லாம் வேண்டியது இல்ல, நல்ல ஹெல்த்தியா இருக்கும். நான் கிளாஸ் எடுத்து வந்ததுக்கு கப்ப கப்பான பசிக்குது எனக்கு. எப்படா எங்க அம்மா கையில குடுப்பாங்கன்னு இருக்கு. இங்கே எல்லாரும் இருந்து எல்லாரும் எடுத்துக்குவாங்கன்னு கேட்டியா, அப்படியே வாங்கிட்டு போயிட்டா. ஓகேயா? ரொம்ப நேரமா டேஸ்ட் காத்துட்டு இருக்கிறது நான். நீ என்னடானா டாடி எங்க டாடி எங்கன்னு தேடிட்டு போற. ஐஸ்கட்டி ஐஸ்கிரீம் எல்லாம் போட்டா ஃபலூடா மாதிரி முந்திரி எல்லாம் போட்டுக்கலாம்.